சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காவிரி சூழ்ந்து கைகள் தட்டும் பாடியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம் அவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் பாடியவே. ஒன்றுமில்லை, உடம்பிற்குள் இருந்த சூடு மூக்கிலும் வாயிலும் முதிரமாக வெளிவந்து விட்டது. ஆபத்தான கட்டத்தை தாண்டி விட்டார். இருந்தாலும் ஓரிரு நாட்கள் தொடர்ந்து கண்காணித்து சிகிச்சை செய்ய வேண்டும். அதற்கென்ன, அப்படியே செய்வோம். இளவரசி, தாங்கள் இந்த நேரத்தில் இங்கு வருவீர்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை. நானும் வைத்தியரும் ஒன்றாகத்தான் வந்தோம். உடனே சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதால் இவர் அவசரமாக முன்னால் வந்தார். இவர் மூலம் நிச்சயம் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. என்ன, விடுதலையா? என்னுடைய நோய்களிலிருந்து இவர் என்னை விடுவித்து விடுவார் என்பதைத்தான் அப்படி சொன்னேன். வைத்தியரே, இதற்கு மேல் நாம் இங்கு நிற்க வேண்டிய தேவையில்லை. ஆமாம், அதுவும் சரிதான். வாருங்கள். சரியா, இனியாவது இரவு உணவை உண்ணலாம் அல்லவா? இரவு உணவென்ன, நாளை காலை உணவை கொண்டு வந்தாலும் சேர்த்து உண்ண தயார். என்றும் இல்லாத மகிழ்ச்சியை இப்பொழுது உன் முகத்தில் காண்கிறேன். அதன் காரணத்தை நான் அறியலாமா? இனி நீ அறியக்கூடாத ரகசியம் எதுவும் இல்லை அமரா. வெகு நாட்களுக்கு பின் என் சகோதரிக்கு சமமான ஒரு பெண்ணை பார்த்ததால் ஏற்பட்டது இந்த மகிழ்ச்சி. இன்று இங்கு வந்தது இளவரசி தாமரை ஒருவர் தானே? வைத்தியரை நீ யார் என்று நினைத்தாய்? யார் அவர்? புலவர் காரிக்கண்ணனாரின் மகள், முத்துநகை. என்ன, இதற்கே இப்படி வியப்படுகிறாயே? நான் இவர்களால் கடத்தப்பட்டதே முத்துநகையின் வீட்டிலிருந்துதான் என்பதை அறிந்தால் என்ன சொல்வாய்? அதற்காகவே தானே வந்து என்னை தப்ப வைத்து அழைத்துச் செல்ல வேண்டும் என்று அவர் வந்திருக்கிறார் என்றால் எப்படி வியந்து போவாய்? செழியா, நீ என்ன சொல்கிறாய்? அது அவரால் முடியுமா? அவரால் அது முடியுமா முடியாதா, அதை பயன்படுத்திக் கொண்டு நான் தப்பிச் செல்வதா வேண்டாமா என்பதெல்லாம் வேறு பிரச்சனை. ஆனால் என் பொருட்டு ஒரு பெண் பல சோதனைகளை ஏற்று இங்கேயே வைத்தியர் என்ற பெயரில் வந்திருக்கிறாளே, அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? அந்த அன்பை உணர்ந்ததால் என் மனதில் ஏற்பட்ட மகிழ்ச்சிதான் அது. இன்று நீ உன் கையாலே எனக்கு உணவு பரிமாறு. இதோ அமைச்சரே. மன்னா, இனியும் நாம் தாமதிக்க கூடாது. இன்றே சோழ நாட்டிற்கு புறப்பட்டு இளம்பழுதிக்கும் மலர்கொடிக்கும் உடனே திருமணம் நடத்த வேண்டும் என நான் விரும்புவதாக சோழ மன்னரிடம் சொல்லுங்கள். மன்னவா, ஏன் இந்த ஆச்சரியம்? இத்தனை நாட்களாக இத்தகைய பேச்சுக்கள் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களே. இப்பொழுது அதற்கான அவசியம் ஏற்பட்டுவிட்டது. செழியனை மீட்கும் வரை திருமணப் பேச்சே வேண்டாம் என்று காரிக்கண்ணனாரிடம் சொல்லி எடுப்பினீர்களே. அன்றிருந்த சூழ்நிலை வேறு, ஆனால் இன்று எல்லாமே மாறிவிட்டது. மன்னவா, தாங்கள் ஏதோ சங்கடமான விஷயத்தை மனதில் வைத்துக் கொண்டு இப்படி ஒரு தீர்மானத்திற்கு வந்திருப்பதாக தெரிகிறது. அது என்னவென்று என்னிடம் சொல்லலாம் என்றால் சொல்லுங்கள். சொல்லக்கூடாத ரகசியம் என்றால் நான் தங்களை வற்புறுத்தவில்லை.
அமைச்சரே, தாங்கள் எனது நம்பிக்கைக்குரியவர். கரிகால் வளவரின் உயிரை காத்தது மூலம் பாண்டிய நாட்டின் பெருமையை காத்து பகைவரின் சிறையில் இருக்கும் செழியனின் தந்தை அல்லவா தாங்கள்? நம் பிள்ளை அங்கு சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது இங்கு மன்னர் தன் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்க நினைக்கிறாரே என்று தாங்கள் நினைத்துவிடக் கூடாது அல்லவா? நான் அப்படியெல்லாம்? தாங்கள் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இருக்கும் நிலையை தங்களுக்கு விளக்க வேண்டியது எங்கள் கடமை என்று நாங்கள் கருதுகிறோம். இளம் வழுதி ஒரு பெண்ணின் ஓவியத்தை கண்டு அவன் மனதை பறிகொடுத்து விட்டான். அதனால் தனக்குத்தானே அவன் உரையாடி கொண்டிருக்கிறான். என்ன சொல்கிறீர்கள் இளவரசர்? ஒரு பெண்ணின் ஓவியத்தை வைத்துக் கொண்டு தனக்குத்தானே உரையாடுகிறாரா? யார் அந்த பெண்? தாமரை. என்ன, தாமரையா? அதை கேட்டு தாங்களே இப்படி அதிர்ச்சி அடைகிறீர்களே. மகாராணி அதை பற்றி என்னிடம் சொன்னபோது என் நிலை எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அதனால்தான் நான் இப்பொழுது இளம் வழுதிக்கு உடனடியாக திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சோழ ராஜகுமாரியை மணந்து விட்டால் அவன் மனதில் இத்தகைய சபலங்கள் இருக்காது அல்லவா? உடனே சோழ நாட்டிற்கு புறப்பட்டு. மன்னா, நான் உள்ளே வரலாமா? எனது உடன் பிறந்த தமக்கையார் என்னை கேட்டுக்கொண்டுதான் உள்ளே வர வேண்டுமா என்ன? எப்பொழுது வேண்டுமானாலும் தாங்கள் இங்கு வரலாமே. இருப்பினும் அமைச்சரிடம் ஏதோ ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பது போல் தெரிகிறதே, அதனால்தான் கேட்டேன். தங்களுக்கு தெரியக்கூடாத ரகசியங்கள் எதையும் நாங்கள் பேசவில்லை. அப்படியானால் அமைச்சரை சோழ நாட்டிற்கு புறப்படும்படி சொல்லிக் கொண்டிருந்தாயே, அது எதற்கு என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அவசியம் தாங்கள்தான் அதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடையக்கூடியவர் தாங்கள்தானே? ஆவலை அதிகமாக்குகிறாயே, அப்படி என்ன செய்தி? எங்கள் மைந்தன் இளம்வழுதிக்கு சோழ மன்னரின் மகள் மலர்க்கொடியை மனம் பேசுவதற்காக அனுப்பி வைக்கிறேன். இது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்திதானே? ஆமாம் ஆமாம், இளம்பழுதியின் திருமண விஷயம் என்றால் எனக்கு மட்டும் மகிழ்ச்சி இருக்காதா என்ன? நீ எது செய்தாலும் சிறப்பாகவும் பொருத்தமாகவும் செய்வாய் என்று எனக்கு நன்றாக தெரியுமே. சோழ பாண்டிய உறவு மேலும் வலுப்பெறுவதற்கு உடனடியாக இந்த திருமணத்தை நடத்திவிட வேண்டியதுதான். மிக்க மகிழ்ச்சி, நான் வருகிறேன். பெருவழுதி, உனது சகோதரி என்ற முறையில் இது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்திதான். ஆனால் என் கணவரிடம் மனைவி என்ற முறையில் இதை எப்படி சொல்லி சமாளிக்கப் போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. இளம்பழுதிக்கும் கலைவாணிக்கும் திருமணம் நடக்க வேண்டுமென்று ஏதேதோ எண்ண கோட்டைகளை கட்டிக்கொண்டிருக்கும் அவரிடம் இந்த விஷயத்தை எப்படி சொல்லி புரிய வைக்கப் போகிறேன் என்றே புரியவில்லை. இங்கு சிறைப்படுத்தப்பட்ட ஒரு கைதி. இந்த இடத்திற்கு எப்படி வந்தாய்? நானாக வரவில்லை, கொண்டு வந்து தள்ளிவிட்டு போனார்கள். வேறு சிறைக்கூடம் ஏதும் இல்லையா? எல்லாவற்றிலும் கைதிகள் நிரம்பி வழிகிறார்களாம், அதனால் இங்கு கொண்டு வந்து போட்டார்கள். சோழ நாட்டில் பொன்னும் மணியும் நிறைந்திருக்கிறதோ இல்லையோ, சிறை கூடங்கள் நிறைந்து வழிகின்றன. ஏன் பயப்படுகிறாய்? உங்களை பார்த்தால் உயர்ந்த இடத்தை சேர்ந்தவர் போல் தெரிகிறது, அதனால் பயப்படுகிறேன். பரவாயில்லையே, மிகவும் புத்திசாலியாக இருக்கிறாய். ஆமாம்,
நீ என்ன குற்றம் செய்தாய் என்று இங்கு கொண்டு வந்து போட்டார்கள். சத்தியமாக சொல்கிறேன், நான் ஒரு அப்பாவி, ஒரு குற்றமும் செய்யவில்லை. பிறகு எதற்காக உன்னை இங்கு பிடித்து வந்தார்கள்? நான் செய்த வணிகத்தில் திடீரென்று நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. அதனால் வீட்டில் ஏற்பட்ட வறுமையின் காரணமாக என் மனைவியின் நகையை விற்க கொண்டு சென்றேன். ஒரு நகை வியாபாரியிடம் விலை பேசிக் கொண்டிருந்தேன். திடீரென்று அரண்மனை காவலர்கள் இந்த நகையை எங்கே திருடி கொண்டு வந்து இங்கே விற்க பார்க்கிறாய் என்று கூறி பிடித்துக் கொண்டு விட்டார்கள். நான் எவ்வளவோ வாதாடியும் கேட்காமல் என்னை கொண்டு வந்து சிறையில் அடைத்து விட்டார்கள். இது என்ன அநியாயம்? நியாயாதிபதியிடம் உன்னை கொண்டு போகவில்லையா? முறைப்படி விசாரணை நடத்தவில்லையா? இல்லை பிரபு, இல்லை. நான் நிரபராதி என்று நிரூபிப்பதற்கு எந்த வாய்ப்பையும் தரவில்லை. சோழ மன்னர் கரிகாலர் ஆட்சியில் நீதி நிலைத்திருக்கிறது, தர்மம் தழைத்தோங்குகிறது என்று பறைசாற்றிக் கொள்கிறார்களே, அத்தனையும் பொய். அத்தனையும் மக்களை ஏமாற்றும் போலி வாசகங்கள். என் நேர்மையை சந்தேகித்து எந்த காரணமும் இல்லாமல் என்னை சிறையில் அடைத்த இந்த சோழ அரசை நான் வெறுக்கிறேன். இந்த கேடுகட்ட நாட்டில் வாழ நேர்ந்ததற்கு வேதனைப்படுகிறேன். இங்கு நல்லவர்களுக்கு மதிப்பில்லை, இல்லாதவர்களுக்கு வாழ்வே இல்லை. இந்த சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு இந்த சோழ நாட்டை விட்டே வெளியேறுவேன். கொடுங்கோல் மன்னன் வாழும் நாட்டினும் கடும் புலி வாழும் காடு நன்றே என்று கவிஞன் பாடினாரே. இந்த நாட்டை விட காட்டை தேடிச் செல்வது எவ்வளவோ மேல். சரியாக சொன்னாய். அப்படி நீ போகும்போது எங்கே போக வேண்டும் என்று நான் சொல்கிறேன், அல்லது நான் போகும்போது உன்னையும் அழைத்து போகிறேன். தாங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? கரிகாலரின் தங்கை மங்கம்மாவை பற்றி அறிவாயா நீ? அவரை பற்றி அறியாதவர்கள் இந்த சோழ நாட்டில் இருக்க முடியுமா? நேரில் பார்த்ததில்லையே தவிர பேரை கேட்டாலே நடுங்குவார்களே. ஆனால் நான் தங்களை பற்றி தானே கேட்டேன், நீங்கள் அவர்களை பற்றி ஏன் கேட்கிறீர்கள்? நான் அந்த மங்கம்மாவின் கடவுள். என்ன? அப்படியானால் தாங்கள் மாமன்னர் கரிகாலரின் மைத்துனரா, வேளிர்குல மன்னரா? இது தெரியாமல் மாமன்னரை பற்றி தங்களிடமே தவறாக பேசிவிட்டேனே. அதற்காக நீ வருந்த தேவையில்லை. உள்ளதைத்தானே சொன்னாய், உண்மையைத்தானே சொன்னாய். மைத்துனனான என்னையே சிறையில் அடைத்திருக்கும் அந்த மன்னனிடம் எனக்கு மட்டும் எப்படி அன்பு இருக்கும்? உன்னை விட பல மடங்கு நான் அவனை வெறுக்கிறேன். என் நெஞ்சம் முழுதும் அவன் மீது கொண்ட பஞ்சம் நிறைந்திருக்கிறது. ஆஹா, இப்படிப்பட்ட ஒருவரை அந்த கொடிய மன்னன் கரிகாலனை பழிதீர்க்க நினைக்கும் வேளிர் குலத்தின் மாவீரரை சந்திக்க நேர்ந்தது நான் செய்த பாக்கியம். இனி நான் உங்கள் பணிகளுக்கு துணையாக இருப்பேன். உங்கள் சேவகனாக மாறி தொண்டு புரிவேன். இந்த இடத்தில் இத்தகைய சூழ்நிலையில் உன்னை போன்ற உண்மையான தொண்டன், என்னோடு இணைந்து நிற்கும் நல்ல துணைவன் எனக்கு கிடைத்ததற்காக நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். கரிகாலா, சோழ நாட்டுக்குள்ளேயே உனக்கு எதிரான நச்சுக்கொடி முளைக்க தொடங்கிவிட்டது. வெகு விரைவில் அது பெரிய காடாக மாறி உன்னை அழிக்காமல் விடாது. கருங்குழலி, நீயா? ஆம், என்னை தவிர இவ்வாறு அன்பாக உன்னிடம் யார் பேசுவார்கள்? ஏதேனும் முக்கியமான நிகழ்ச்சி அரண்மனையில் நடக்கும் போது யார் உடனே உன்னை தேடி வந்து சொல்வார்கள்? இப்பொழுது எதற்காக இப்படியெல்லாம் பேசுகிறாய்? இளவரசர் இளம் பழுதி பற்றிய செய்தி என்றால் நீ விருப்பமுடன் கேட்பாய் என்று நினைத்தேன். வேண்டாம் என்றால் சொல், சென்று விடுகிறேன். சரி சரி, நீ என்ன சொல்ல வந்தாயோ அதை பற்றி சொல். நான் எதற்காக அதை கூறி உன்னை சங்கடப்படுத்த வேண்டும்? அமைச்சர் அறிவுரை நம்பி சோழ நாட்டிற்கு சென்று திரும்பியவுடன் நாடே அதை பற்றி பேசப்போகிறது. என்ன பேசப்போகிறது? பாண்டிய நாட்டு இளவரசர் இளம் பழுதிக்கும்
சோழ நாட்டு இளவரசி மலர் கொடிக்கும் நடக்க போகும் விமர்சையான திருமணத்தை பற்றி பேச போகிறது. இல்லை, அப்படியெல்லாம் நடக்கவே முடியாது. நீ வேண்டும் என்று பொய் சொல்கிறாய். சோழ மன்னரே தனது மகள் திருமண விஷயமாக அங்கிருந்து ஒரு புலவரை அனுப்பி வைத்த போது அந்த பேச்சு இந்த நேரத்தில் வேண்டாம் என்று அவரை திருப்பி அனுப்பி வைத்து விட்டாரே. ஆனால் இப்பொழுது பாண்டிய நாட்டு மன்னர் இளவரசர் திருமணத்தை விரைவாக நடத்த வேண்டும் என்பதற்காக அமைச்சரை சோழ நாட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார். மகேந்திரா, நீ என்னை வம்பிழப்பதற்காக வேண்டும் என்று இப்படி கூறுகிறாய், அப்படித்தானே? நான் அறிந்த விஷயத்தை உன்னிடம் கூறிவிட்டேன். நம்புவதும் நம்பாததும் உன் விருப்பம். இந்த திருமணம் எப்படியும் நடக்கத்தான் போகிறது. அச்சதை போடுவதற்கு உன்னை அழைப்பார்கள். அப்போதாவது தெரிந்து கொள். அன்று அவர் பறந்து வைத்திருந்த ஓவியத்தில் என்னுடைய உருவம் இருப்பதாகத்தானே நீ சொன்னாய்? அப்படியானால் நீ என்னிடம் பொய் சொன்னாயா? ஏதோ சிறிது காலம் சந்தோஷமாக இருந்துவிட்டு போகட்டுமே என்று அப்படி சொன்னேன். உன்னை நினைத்து ஓவியம் வரைய வேண்டும் என்றால் உன்னையே நிற்க வைத்து வரைந்திருக்கலாமே. நீ அருகிலேயே இருக்கும் போது எதற்காக உன் ஓவியத்தை வரைந்து அவர் ரசிக்க வேண்டும்? அப்படியானால் அந்த ஓவியத்தில் இருந்தது யார்? நீ ஏதோ பெரிய புத்திசாலி என நினைத்து அந்த ஓவியத்தை எடுத்து வர உன் தோழியை அனுப்பினார். ஆனால் இளவரசர் உன்னை விட புத்திசாலி என்பதை நிரூபித்து விட்டார். எப்படி? உனக்காக உன் தோழி சென்று ஓவியத்தை எடுத்து வந்தாள். அதில் உன் உருவமே இல்லை. உண்மையை சொல்ல போனால் அதில் உருவமே இல்லை. அப்படியானால் அவர் வரைந்த ஓவியம்? அதை அடுத்தவர்கள் வந்து எடுத்து செல்லும் அளவிற்கு அவர் அஜாக்கிரதையாகவா வைத்திருப்பார்? அப்படியானால் அவர் எழுதிய ஓவியத்தில் இருந்தவர் சோழ இளவரசியா? இருக்கலாம். இளவரசர் மனதில் யார் இருக்கிறார் என்பதை நம்மால் எப்படி உறுதியாக கூற முடியும்? ஒருவேளை அவர் மனதில் சோழ இளவரசி இருந்து அதை மன்னரிடம் சொல்லி திருமணத்திற்கான ஏற்பாடு செய்யும்படி செய்திருக்கலாம். கருங்குழலி, உன்னுடைய தகுதிக்கு நீ இளவரசரை மணந்து அரியணையில் அமர வேண்டும் என்று ஆசைப்படலாமா? ஊர்குருவி உயர உயர பறந்தாலும் பருந்தாக முடியாது. என்ன மங்கம்மா, இன்று உன் முகத்தில் ஏதோ ஒரு விதமான தெளிவு தெரிகிறதே. ஆம் பிரபு, அதற்கு காரணம் இருக்கிறது. அதை நான் பிறகு சொல்கிறேன். தங்களுக்காக என்னால் நியமிக்கப்பட்ட காவலன் தங்களுக்கு உகந்தவனாக இருக்கிறான் அல்லவா? மங்கம்மா, நான் சொன்னபடி என் சொல் கேட்டு நடப்பதற்கு தகுந்த ஒருவனைத்தான் நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய்.